வாங்க மேடம், வாங்க. என்ன வேணும் மேடம்? ஓகே மேடம், என்ன மாதிரி பேக் எதிர்பார்க்குறீங்க? இல்லை மேடம், பேக்லேயே இப்போ நிறைய வெரைட்டியான பேக்லாம் இருக்கு, அதனால தான் கேட்டேன். இதோ இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் பேக் தான் மேடம், எது வேணுமோ பாருங்க. தம்பி, இந்த பேக்ல எவ்வளவு? 1000ல இருந்து 10000 வரைக்கும் இருக்குது மேடம். அடே எங்க அப்பா, அவ்வளவு விலையா? எங்களுக்கு ரொம்ப விலை அதிகத்துல எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியில தாங்க. விலையில கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தம்பி. மேடம், விலை கம்மியில கூட பேக் இருக்கு மேடம், ஆனா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உழைக்காது, 2 நாள்ல பிஞ்சிரும், அப்புறம் எங்கிட்ட தான் தூக்கிட்டு வருவீங்க. இல்ல மேடம், மாத்திலாம் தர மாட்டோம், பை டேமேஜ் ஆகி பிஞ்சு போச்சுன்னா தச்சு வேணா தருவோம் மேடம். இவ்வளவு விலை சொல்றீங்க, சரி தம்பி, கொஞ்சம் கம்மி விலையில நல்ல பையில எடுத்து தாங்க. சரிங்க மேடம். மேடம், இந்த மாதிரி பாக்குறீங்களா? இந்த பை எவ்வளவு? 1200 ரூபாய் தான் மேடம். ஏ அம்மா, இதற்கே என் புருஷன் வெளிநாட்டில் இன்னும் பல வருஷம் வேலை செய்ய வேண்டி இருக்கும் போல இருக்கிறதே. மீசுகாரம்மா, நீங்களே இப்படி சொன்னா மீன் விற்கிறவன் நான் என்னத்த சொல்ல? ஆமா, மீன் கடை சகோதரி, எல்லாம் விலை அதிகமாக தான் இருக்கிறது. நான் ஒரு 500-600 பை வாங்கி விடலாம் என்று நினைத்தேன். இவர் ஆரம்பமே 1000 காட்டுகிறாரே. ஆமா, இதெல்லாம் சரி வராதே. என்ன, என் மகனுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போல பை எடுத்து காட்டுங்க. 100 ரூபாய்க்கு நான் அந்த காய்கறி எடுத்து போவாங்களே, அந்த பை கேக்குறீங்களோ? காய் வாங்கலாம், எதுக்கு பை வாங்க போறேன்? ஒரு கவர் இருந்தா போதாதாங்க. ஈஸி கூல பேக் தான் வாங்கி வந்திருக்கு, இப்படி கிண்டல் பண்ணாதீங்க. நீ ஒரு 100-150 போல பை எடுத்து போடுங்க. மாமி, இது ஒண்ணு நீ விக்கிற மீன் இல்ல, எனக்கு பிடிச்ச பேக் தான், நீ வாங்கி தரணும். குழந்தை பிஞ்சு போறதுதான 100-150 வாங்கிக்க. எப்படியும் அடுத்த வருஷம் புது பேக் தான் வேணும் பா. அதனால இது போதும் குழந்தை. அதெல்லாம் முடியாது, 100-150 பை உனக்கு வாங்கி வச்சுக்க. மீன் விற்க கொண்டு போகும்போது ரூபா போட்டு வைக்க ஆகும், எனக்கு நல்ல பேக்கா வாங்கிதா. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன, 100-150 பை எடுத்து போடுங்க. மேடம், அந்த ரேஞ்சுக்குலாம் பேகே இல்ல மேடம். மம்மி, கேட்டியா இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயா, அப்படினா இந்த காடை நம்மளுக்கு சாரி விட்டு வராது போல இருக்கே. வாசப்பக்கா, நம்ம வேற கடைக்கு போவோம்மா. அம்மா, எனக்கு இங்கதான் பேக் வேணும். ஆமா, எனக்கு இங்கதான் பேக் வாங்கி தரணும். நான் இங்கதான் வாங்குவேன். ஐஸ்வர்யாக்கா, எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல அடம் பிடிக்குதுவே, இங்கே வாங்கி கொடுத்துருவோம். ஒரு பைக்கு யானை வேற குதிரை வேறலாம் சொல்லியாவே. மாமி, எத்தனை யானை எத்தனை குதிரை வாங்கி வச்சிருக்கா இது வரைக்கும்? யானை குதிரை எல்லாம் என்ன விலை விற்கிதுன்னு உனக்கு தெரியுமோ? சும்மா வாய்க்கு வந்ததே ஏதோ அடிச்சு விட வேண்டியது. வாங்கிதான் மாமி, நல்லா இருக்கு பேக்லாம். சரி தம்பி, இந்த பிள்ளைகள் கேட்கதே எடுத்து கொடுங்க, கொஞ்சம் விலையை குறைச்சி போடுங்க. சரிங்க மேடம், பேக் எடுங்க, லாஸ்டா விலையை பார்த்து போட்டுக்கலாம். எதுமா இந்த பேக்கா? பாப்பா, இந்த பேக் தானே? மேடம், இந்த பேக் 2500 ரூபாய் மேடம். ஏ அம்மா, பிள்ளை கேக்குதானே விலை கூட்டிட்டீங்களோ, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க தம்பி. 2500 ரூபாய்க்கு ஒரே பிள்ளைக்கு பேக் வாங்கி கொடுக்க முடியுமா? 2-3 பேருக்கு வாங்க வேண்டியிருக்கு மேடம். 100 ரூபாய் வேணும் குறைச்சிக்கலாம் மேடம். எடுங்க மேடம், இந்த பேக் நல்லா உழைக்கும். தம்பி, முதல்ல எடுத்து காட்டினீல 1500 ரூபாய் பேக்கு, அதுலயே 2 கொடுத்துருங்க. இதெல்லாம் சரி வராது, அவ்வளவு ரேட்டுக்கு எப்படி எடுக்க முடியும்? அம்மா, இந்த சோத்து முட்டைக்கு வேணா அந்த மாதிரி பேக் வாங்கி கொடு, எனக்கு நான் கேட்ட பேக் தான் வாங்கி தரணும். ஆமா, உழைச்சி தந்து வச்சிருக்கல மிரட்டி கேளு. இங்க பாரு, 3 பேருக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அம்மாட்ட ரூபா அந்த அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. அம்மா, அவளுக்கு வேணா எந்த பேக் வேணாலும் வாங்கி கொடு, எனக்கு மட்டும் நான் கேட்ட பேக் வாங்கி தரணும். அஜி சொன்ன ஒரு வார்த்தை கேட்க முடியும்? அம்மா ப்ளீஸ் மா, முதல்ல எடுத்து காமிச்சவள அதே
யூப்லக்கு அவ்வளவு வேலைக்கு எடுத்து கொடுத்துட்டு ஏன் பிள்ளைய பாம்பு வாழ்னு கேட்க? ஷில்ப, அந்த பேக்கை பூ மாதிரி கேட்டாலும் அவளே எடுத்துட்டு போட்டோம். நீ வேற ஏதாவது பேக் பாரு. சரி மை, நீ இங்க எடுத்துட்டீயலோ. என்ன என் மகளுக்கு ஒரு 4000 5000 பேக் இருந்தா எடுத்து போடுங்க. ஏய் அம்மா, 4000 5000 மா இந்த பார்சல் பா, அவ்வளவுக்குள்ள எடுக்க கேட்ட ரூபா இல்ல, அப்படினா நீ கொடுத்து எடுத்துக்க. என் கையில ரூபாயே இல்ல மை, நீ நான் வெறும் கைய வீசிட்டு வந்திருக்கேன். இந்த பார்சல் பா, நீ சொல்லி வேலைக்கெல்லாம் கொடுக்க அளவுக்கு என்ன ரூபா இல்ல. 2000 ரூபாய்க்குள்ள பை பார்த்துட்டு நான் என்ன ரூபா தாரேன்? அதுக்கு மேல எடுத்தீனா எனக்கு ரூபா தர முடியாதுமா. என்கிட்ட அந்த அளவுக்கு ரூபாய் இல்ல. சரி மை, நீ உங்க பிள்ளைக்கெல்லாம் 2500 பார்த்து எடுப்பிய. எனக்கு நான் சட்டமா 2000 எடுன்னு சொல்றிய. கனிமா, நீயும் உனக்கு பிடிச்ச பைய பார்த்து நீ எடுமா. என்னது இது, ஷில்பா பேக வீட்டுல வச்சுட்டு போயிருக்கா? பறவை எப்படி பிள்ளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பா? காசை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பாளோ? இல்லையே, ரூபாயும் இங்க தான் இருக்கு. அப்படின்னா இவன் அங்க போய் என்ன பண்றா? வரட்டும் இன்னைக்கு, அவியலோட ரூபாயில ஏதாவது வாங்கி கொடுத்தான்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு. பிரியா, 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 உங்க அவனெல்லாம் எங்க இருக்கு பிரியா? ஒரு நேரமா படிச்ச மாதிரினா தெரியல, புக்க திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. படிச்சுட்டாமா இருந்தேன், படிச்சதை மனசுக்குள்ள அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி வரியா, ஷாப்பிங் போயிட்டு வருவோம். ஷாப்பிங்க எதுக்கு? வியாழக்கிழமை உனக்கு பூ வைக்க வராவ பிரியா, அதுக்கு தான் உனக்கு ஏதாவது வாங்கணும்னா வாங்கிட்டு அப்படியே எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்க வேண்டியிருக்கு. போய் வாங்கிட்டு வந்துடுவோம். என்னது பூ வைக்க வராங்களா? என்ன சொல்கிறீங்கம்மா? ஆமாம், வியாழக்கிழமை பூ வைக்க வராவ. காலையில் தான் சம்மந்தி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னது சம்மந்தியா? இப்போ தானே பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ளே எதுக்கு சம்மந்தின்லாம் சொல்கிறா? எங்களுக்கு அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா. பையனும் நல்ல பையனாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறானா? இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அதான் பூ வைக்க வாங்கன்னு சொல்லியாச்சு, வியாழக்கிழமையே வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, எனக்கு பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? அம்மா படிக்கணும்னு சொன்னேன்ல, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே எல்லாம் வைப்பீங்கன்னு சொன்னீங்க. பூ மட்டும் முன்னாடியே வைக்கணும்னு அவங்க சொன்னாங்களா பிரியா? பொண்ணு பார்த்த அன்னைக்கு அதை தானே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா, கொஞ்ச நாள் தள்ளி போட, நான் காலேஜ் மட்டும் படிச்சு முடிச்சிடுறேன். பூ வச்ச உடனே உடனே கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட மாட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நிச்சயம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். சும்மா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத பிரியா. பூ வைக்கிறதுக்கு ஒன்றும் நிறைய பேரெல்லாம் கூப்பிடல, நம்ம வீட்லயும் என் தம்பி வீட்லயும் மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன். சரோஜாவை கூட கூப்பிடல, சிம்பிளா தான் பூ வச்சுட்டு உடனே போயிருவாங்க. அதே நினைச்சி நீ குழம்பிட்டு இருக்காத. உனக்கு ஏதாவது வாங்கணும்னா என் கூட வா பிரியா. எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரி அம்மா போயிட்டு வரேன், நீ வீட்டில இருந்து படிச்சிட்டு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இப்போ நான் என்னதான் பண்றது? சிவாவும் ஒழுங்கா பேசவே மாட்டுறாரு, கோபத்துல இருக்காரு. இவங்களும் இப்படி பண்றாங்க, நான் இப்போ என்னதான் பண்றது? ஹலோ தங்கமணி, என்ன சூர்யா, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. பின்ன இருக்கானே என் தங்கச்சிக்கு கல்யாணம்? என்ன சூர்யா சொல்றீங்க, உங்க தங்கச்சிக்கு கல்யாணமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. கல்யாணம் இப்ப இல்ல தங்கமணி, பூ மட்டும் நான் வியாழக்கிழமை வைக்க வரேன். சரி சூர்யா, பிரியா இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? அவ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலனா என்ன கல்யாணம் நடக்கும் தங்கமணி? என் தங்கச்சி அவன் கூட பழகுறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் தான் அவசர அவசரமா மாப்பிள்ள பாத்துட்டேன். சரி சூர்யா. தங்கமாரி, உங்க வீட்லயே வந்து எல்லாரையுமே கூப்பிடணும். தங்கமாரி, வீட்ல எல்லாரும் இருக்காங்களா? சூர்யா, இப்ப வீட்டுல யாருமே இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் வந்து கூப்பிட்டா யாருமே வர மாட்டாங்க சூர்யா. வரதும் வராதும் அவங்க இஷ்டம் தங்கமாரி, கூப்பிடுறது என்னோட கடமை. ஆனா நீ வரவே இல்ல தங்கமாரி. சூர்யா, உங்க மம்மி வந்து கூப்பிடாம நானும் வர மாட்டேன், எங்க வீட்ல உள்ளவங்களும் வர மாட்டாங்க. தங்கமாரி, நீ எனக்காக வர மாட்டே தங்கமாரி? யாருக்காகவும் வர மாட்டேன். உங்க அம்மா வந்து எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் வருவேன். சரி தங்கமாரி, வா இஷ்டம். என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் தங்கமாரி, அது வரைக்கும் எனக்காக பொறுத்துக்க. அப்போ உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட நான் வரக்கூடாதா? எங்க வீட்லயே யாரையும் கூட மாட்டீங்களா சூர்யா? நான் வந்து கூட தயாரா தான் இருக்கேன் தங்கமாரி, ஆனா நீங்க யாருமே வர மாதிரி இல்ல, அதனால தான் சொல்ல தங்கமாரி. சரி சூர்யா, நல்லபடியா உங்க தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி சேர்றத பத்தி யோசிப்போம். சரி.